என் அருமை நண்பர்களே, பான் ஜெய் அப்படிங்கிற ஒரு ஜென் மாஸ்டர் இருந்தார். அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே அந்த ஊரில் இருக்கிற ஒரு பூசாரி, அவர் அந்த ஊரில் இருக்கிற கோயில் பூசாரி, அவர் வந்து அவரை சந்திக்க போகிறார். சந்திச்சுட்டு வந்திருக்கலாம். அவர் உடனே என்ன சொன்னார்னாக்க, எனக்கு வந்து இந்த ஜென் மாஸ்டர் மற்றும் புத்திரரை பிடிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள்லாம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் என்ன பாருங்களேன், எங்கள் கடவுள் வந்து அவர் என்ன பண்ணுவார்னாக்கா, நாங்கள் வந்து அவரை ப்ரேயர் பண்ணோம்னாக்கா எங்களுக்கு என்ன பண்ணுவார்னா, அவர் தனியில் நடப்பார், தீயை வந்து வாயில் அள்ளி போட்டுக்குவார், அவர் வந்து கையை நீட்டினா தங்கமாக கொட்டும், நடனம் ஆடினாக்கா இந்த பூமியே ஆடும். அவ்வளோ சிறக்கு மிக்கவர் எங்கள் சாமி, எங்கள் தெய்வம். ஆனால் உங்கள் புத்தரோ ஜென் துறவிகளுக்கோ அந்த தன்மை இல்லை, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால் எனக்கு வந்து அவங்க புத்தரையோ அந்த ஜென் துறவிகளே பிடிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஏன், நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் நாங்கள் எங்கிட்ட ஒரு சிறப்பு இருக்குது, என்னென்னாக்கா, எங்களை யாராவது அவமானப்படுத்தினால், கேவலப்படுத்தினால், தவறாக பேசினால் நாங்கள் அவரோட சண்டை போட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், அவர்களை மன்னித்து விடுவோம் என்று சொல்லுகிறார். இது ஒரு வித்தியாசமான சிந்தனையாக இருக்கிறது. அவர் இதை பார்த்துட்டு ரொம்ப வெக்கி தலை குனிகிறார். அதாவது யாராவது எங்களை அவமானப்படுத்திட்டால் நாங்கள் அவங்கள மன்னிச்சிருவோம், எங்களை தப்பாகவே அவங்க புரிஞ்சுக்கிட்டா கூட, எங்களை தவறு செஞ்சால் கூட நாங்கள் ஜென் துறவிகளும் புத்தரும் நாங்கள் மன்னிச்சிருவோம், அதுதான் எங்களுடைய தன்மை அப்படின்னு சொன்ன உடனே அவர் வெக்கி தலை குனிகிறார்.